வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானீர் பவதி பாரத அப்யுத்தானம் மதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்க்ருச்சாம்யஹம். பரித்ரானாய சாதுனாம் விநாசாய சதுஷ்க்ருதாம் தர்ம சம்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இப்ப நாம கேட்ட வரிகள் மகாபாரத போர்க்களத்துல கடைசி அத்தியாயத்துல கர்ணனை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட பேசிய வரிகள். இதோட அர்த்தம் என்னன்னா, எப்பொழுதெல்லாம் தர்மம் குலைகிறதோ, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறதோ, எப்பொழுதெல்லாம் நல்லோர் துன்பத்திற்கு ஆளாகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் நல்லோரை காப்பதற்கும் நான் யுகம் யுகமாக அவதரிக்கிறேன். இந்த வரிகளோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துல அளவே இல்லாத அதர்மங்கள் எப்போ தலை தூக்குதோ அந்த சமயம் அந்த அதர்மங்களை அறுத்தெறிய கடவுள் இந்த பூமியில அவதாரம் எடுப்பாரு. அந்த வகையில இந்து புராண கதைகள் இந்த கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வர கடவுள் எடுக்க வேண்டிய ஒரு கடைசி அவதாரம் மட்டும் காத்துட்டு இருக்குன்னு சொல்லுது. இத ஹிந்துவிசம் மட்டும் சொல்லல, இஸ்லாம்ல இமாம் மெஹதின்னு அந்த அவதாரம் சொல்லப்படுது. கிறிஸ்டியானிட்டியில ஜீசஸோட இரண்டாம் வருகை, புத்திசம்ல மைத்ரிய அவதார், சீக்கிசம்ல பர்கனவதால், இப்படி எல்லா மதங்களும் வேற வேற பெயர்ல ஒரு காமனான கேரக்டர் பத்தி சொல்லுது. அந்த கேரக்டருக்கு ஹிந்து மித்தாலஜியில கொடுக்கப்பட்ட பெயர் த டெஸ்ட்ராயர் ஆஃப் கலியுகம், கல்கி. ஹிந்து மித்தாலஜியில இந்த கல்கி அவதாரம் பூமியில எப்ப அவதரிக்கோங்கிறதுக்கு ரொம்பவே கொடூரமான சில ப்ரிடிக்ஷன்ஸை கணிச்சு வச்சிருக்காங்க. கணவன் மனைவியோட ஒழுக்கம் இல்லாத ரிலேஷன்ஷிப்ல இருந்து 30 வயதிலேயே மனிதன் இறந்து போறது வரைக்கும் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கேட்கவே பயங்கரமாக இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் கல்கி அவதாரம் ஏற்படும் போது இந்த உலகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு ஹிந்து மித்தாலஜியில் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரிலாக்ஸ்டாக உட்காந்து முழுசாக பாருங்கள், நிறைய ஆச்சரியமான ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ அதுக்காக தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்ட்ரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். ப்ரெடிக்ஷன்ஸ் படி விஷ்ணு பகவான் எடுக்க போற 10வது கடைசி அவதாரம். கல்கி அவதாரம் நடக்க இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகணும். அந்த காலகட்டத்தில் கல்கி அவதாரம் பிறக்க முதல் அறிகுறியா வற்றாத ஜீவநதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி, இது மூணுமே கம்ப்ளீட்டா ட்ரை ஆகி காணாம போயிருக்கும். இந்த நதிகள் வற்றி போகுதுன்னா இமயமலையோட பனிப்பாறைகள் மொத்தமா கரைஞ்சி போயிருக்கணும். இப்படி நடக்க ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு, அதுதான் புவி வெப்பமயமாதல். ஆச்சரியம் என்னன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமயமாதல் பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதன்படி இந்த பூமியில எக்ஸ்ட்ரீம் லெவல்ல டெம்பரேச்சர் அதிகரிக்கும். இதோட விளைவா மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு எதிர்பார்க்காத புது புது நோய்கள் உருவாகி தினம் தினமும் அது அதிகரிச்சுக்கிட்டே போகும். இது டைரக்டா போய் அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம்தான் மனிதன் வாழும் நாட்கள். எஸ், அடுத்ததான் இந்த ப்ரெடிக்ஷன் சொல்ல வர்றது என்னன்னா, மனிதனோட வாழ்நாட்கள் 30 வயதிலேயே முடிஞ்சிடும். அதுலேயும் குறிப்பா பெண்கள் ரொம்பவே சீக்கிரமா பருவம் அடைஞ்சிடுவாங்க. ஆயுட்காலம் இவ்வளோ குறைஞ்சிட்டதுனால 20-30 வயதுக்குள்ளேயே வயதாகி முதுமை ஏற்பட்டு அந்த மனிதன் இறந்து போவான். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி உறவு ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு வேற வேற ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேருமே இருப்பாங்க. அன்பு அப்படிங்கிறது ஒரு அரிதான, எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயமாக இருக்கும். சுயநலம், சோம்பேறித்தனம், பலவீனம், மூர்க்கத்தனம், இது எல்லாமே மனிதர்களுக்குள்ள மேலோங்கி காணப்படும். இப்படி கொடூரமான மக்களை ஆட்சி செய்கிற அரசர்கள், அதாவது நவீன காலத்து அரசியல்வாதிகள், மக்களை சுரண்டும் மன்னர்களாக இருப்பாங்க.
விச் மீன்ஸ் அரசர்களான அரசியல்வாதிகளை மக்கள் கிட்ட கொள்ளையடிப்பாங்கன்னு இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லுது. அந்த அரசர்களையே ஆட்டி படைப்பவர்களாக வணிகர்கள் அதாவது பிஸ்னஸ்மேன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லுது. இந்த ஒரு விஷயத்தை ரொம்பவே கரெக்டாக தான் அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எனிவேஸ், அட்லாஸ்ட் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் படி இந்த உலகத்துல எல்லாமே காணாம போகும், மக்களுக்குள்ள மனிதநேயம் காணாம போகும், கணவன் மனைவிக்குள்ள அன்பு காணாம போகும், ஆரோக்கியமான வாழ்க்கை காணாம போகும், இயற்கையும் காடுகளும் காணாம போகும், கோவில்கள்ல வழிபாடு காணாம போகும், சுத்தமான காற்று காணாம போகும், தாய்க்கும் குழந்தைக்கும் இடையேயான பாசம் காணாம போகும், நேர்மையான உள்ளம் காணாம போகும், உலகத்துல தர்மமே காணாம போகும். இப்படி எல்லாம் 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 எல்லாமே காணாம போகும்போது சில விசித்திரமான நிகழ்வுகள் நடக்கும். வானத்துல நட்சத்திரங்கள் தன்னோட பிரகாசத்தை இழக்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்தை இருள் சக்தி சூழ ஆரம்பிக்கும். நிலவும் சூரியனும் ஒரே நேரத்துல கண்களுக்கு பிரகாசமா தெரியும். அதுலயும் குறிப்பா நிலவு எப்பவும் போல இல்லாம சிவப்பு நிறத்துல கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். இப்படி மொத்த உலகத்தையும் இருள் சூழ்ந்த பிறகு மூன்று கடல்கள் சங்கமிக்கிற இடத்துல ஒரு சின்ன வெளிச்சம் குழந்தையா பிறக்கும். இந்த உலகத்துக்கே பிரகாசத்தை தரப்போற அந்த சின்ன வெளிச்சம்தான் எல்லா கடவுள்களோட ஆசீர்வாதத்தோட பிறந்த குழந்தை, விஷ்ணு பகவானுடைய கடைசி அவதாரம் கல்கி அப்படின்னு ஹிந்து மித்தாலஜிக்கல் ப்ரெடிக்ஷன் சொல்லுது. இங்க மூன்று கடல்கள் சங்கமிக்கிற இடம்னா அது சவுத் இந்தியாவை தான் குறிக்கும். அது மட்டும் இல்லாம புராணங்கள் சொல்ற ப்ரெடிக்ஷன்ஸ் படி பிறக்க போற குழந்தை கருநிறத்துல தான் இருக்கும். இதை டைரக்டா நம்ம சவுத் இந்தியன்ஸோடவே மேட்ச் பண்ணலாம். கூடவே கல்கி அவதாரம் பிறக்கக்கூடிய இடம் ஷாம்பலான்னு சொல்லப்படுது. ஆனா அப்படி ஒரு இடம் சவுத் இந்தியாவில் கிடையவே கிடையாது. மேபி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எழுதப்பட்டப்போ அப்படி ஒரு இடம் சவுத் இந்தியாவில் இருந்திருக்கலாம். காலப்போக்கில் அது பெயர் மாற்றமும் அடைஞ்சிருக்கலாம். சரி, இந்த ஆராய்ச்சிகளை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஷாம்பலால பிறந்து வளரக்கூடிய கல்கி பிறவியிலேயே ரொம்பவே கோபக்காரராகவும் பலம் பொருந்தியவராகவும் இருப்பாரு. பல காலங்களா இந்த உலகத்துல சாகாம மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற சிரஞ்சீவிகளான பரசுராமரும் ஹனுமானும் சேர்ந்து இவருக்கு பல போர்க்கலைகளையும் உலகத்தோட தர்மங்களையும் சொல்லி கொடுப்பாங்க. கல்கி தன்னை முழுசா தயார்படுத்திக்கிட்ட பிறகு ஒரு அசுரத்தனமான டெஸ்ட்ராயரா உருமாறி மிகப்பெரிய ஆர்மியை சேர்த்துக்கிட்டு வெள்ள குதிரை மேல ஏறி ஒரு பெரிய வாளை கையில வச்சுக்கிட்டு இந்த மொத்த உலகத்தையும் வலம் வருவாரு. தீய குணம் கொண்ட எல்லா மனிதர்களும் பகவான் கல்கியோட கத்திக்கு முன்னாடி சாம்பலா போவாங்க. இப்படியா கல்கி இந்த உலகத்தை ஒரு முறை சுத்தி முடிக்கும் போது அரக்க குணம் கொண்ட மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நல்லவர்கள் மட்டுமே இந்த உலகத்துல எஞ்சியிருப்பாங்க. இருந்தாலும் கல்கி அவதாரத்தோட பிறப்பின் அர்த்தமே அழிக்கிறது தான். எஸ், எஞ்சியிருந்த நல்லவர்களும் சில காலங்கள் வாழ்ந்த பிறகு அவர்களும் அழிக்கப்படுவார்கள். இப்படியா கலியுகத்தை முடிவுக்கு கொண்டு வருவாரு கல்கி. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு ஒரு சைக்கிள் முடிஞ்சு மறுபடியும் சத்தியயுகம் பிறக்கும். எவல்யூஷன் ஜீரோலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும். நான்கு கால்கள் கொண்ட மிருகங்கள் பரிணாமம் அடைய ஆரம்பிக்கும். ஃபைனலி இந்த மாதிரி ஒரு எண்டிங்கோட புராணங்கள் சொல்ற ப்ரெடிக்ஷன்ஸ் முடியுது. புராணங்கள் படி கலியுகம் முடிவுக்கு வர இன்னும 426,000 வருடங்கள் இருக்கு. பட் சயின்டிஃபிக்காக அவ்வளோ காலங்கள் இந்த பூமியில் மனிதர்கள் வாழ்வாங்களாங்கிறது ரொம்பவே சந்தேகத்துக்குரிய விஷயம். பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த ப்ரெடிக்ஷன்ஸில் பாதி எப்பவோ நடந்து முடிஞ்சிடுச்சு. உறவுகளுக்குள்ள பொறாமை, ஏமாற்றும் தன்மை, பொய்கள், ஆட்சியில மக்களை ஏமாத்துறது, ஊழல் பண்றது, உலக நாடுகளோட பொருளாதாரத்தை ஒரு பிசினஸ்மேன் முடிவு பண்றது, ஆரோக்கியமான உணவுகள் இல்லாம மக்களுக்குள்ள நோய்கள் அதிகரிக்கிறது, பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் அதிகரிச்சு புது புது நோய்கள் தினம் தினம் உருவாகிறது. இப்படி எக்ஸாம்பிள்ஸை அடிக்கிட்டே போகலாம். இங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எழுதி வச்ச ப்ரெடிக்ஷன்ஸ் இப்போ நடக்குதுன்னா, அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் சொன்ன மாதிரியே கடவுளோட கடைசி அவதாரமான கல்கியும் இந்த உலகத்தில் பிறப்பாரா? தீயவைகளை அழித்து நல்லவைகளை காப்பாற்றுவாரா?
நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல எழுத்துக்களா பதிவிடுங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான டாபிக் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் தென் இதனால் வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி. நன்றி.